மதம், இனம், மொழி, ஜாதி, இது இது சம்மந்தப்பட்ட கட்சி கூட காணாம, இது எல்லாமே வாஷ்அவுட் நாசனுக்கு வந்து ஜாதியை கொண்டு வந்து ஓட்டு போடு, மதத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு போடு, இதுதான் ரொம்ப தப்பு, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மைனஸ் நடந்தா மைனஸ் தான், இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பிளஸ் நடந்தா பிளஸ் தான். இந்த எலெக்ஷன் இருக்கு, இப்போ நீங்க ஒன்று நினைப்பீங்க, அது வந்து ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, அவரு ஒன்று நினைப்பாரு, அவரும் அதையே சொல்லுவார், நான் ஒன்று நினைப்பேன், ஐயோ இப்படி நானும் அதையே சொல்லுவேன். 2026 உதயநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணாமலை, இந்த கருத்து இதில் சொல்லவே முடியாது. எந்த கருத்துமே சொல்லுவார், அதான் சொல்ல, நீங்க நினைக்கிறது நடக்காது, அவர் நினைக்கிறது நடக்காது, நான் அப்ப எது நடக்கும், நடக்கிறது மட்டுமே நடக்கும். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து தைரியமா ஒரு கட்சி ஆரம்பிச்சான்னு நல்லா பாக்கணும், எம்ஜிஆர் நடிக்கும் பொழுது ஃபேன்ஸ் அதிகம். இப்ப பாருங்க, ரசிகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள், இந்த மூணு ஒன்னா சேர்ந்ததுனாலதான் அவர் சிஎம் ஆனார், சிஎம் ஆனார், புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த மூணு ஒன்றுபட்ட மூன்று ஜெயலலிதா அம்மாவுக்கு, ஸோ அந்த இடத்தை விஜய் அவர்கள் பிடிக்கிறது வந்து உடனே என்ன, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கெல்லாம் வர முடியாது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற செலிபிரிட்டி, நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரான திரு அனுமோகன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். அதாவது கிங் டிவி நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கங்கள். முதல் முதல்ல இந்த டிவியில் என்னுடைய முகத்தை காமிக்கிறேன், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் நீ என்ன பேச போகிறாருன்னு. ஏதோ நான் என்னுடைய அனுபவங்களை தான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நானாக ஒன்றும் அப்படியே ஒன்றும் கற்றுக்கிட்டு வரல, நான் படித்தது, அறிந்தது, தெரிந்தது வாழ்க்கையுடைய அனுபவங்கள் தான். ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பல ரூபத்தில் சந்திச்சிருப்பாங்க. நான் இந்த ஆன்மீகம், சினிமா துறை, கலைத்துறை, அரசியல் துறை, இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு மிக்சட் ட்ராக்னு வைங்களேன் நான். ஸோ அதனால் வந்து இப்போ இவர் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் பதில் சொல்லுவேன். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நடக்கும் என்று நடக்காவிட்டாலும் கோவிச்சுக்குவாங்க, சத்தம் போடுறாங்க. நடக்காதுன்னு சொல்லி நடந்துட்டாலும் கோவிச்சுக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆக பாராட்டு இல்லை, எல்லாத்துக்கும் சத்தம் போடுறதும் திட்டுறதும் தான் பரவாயில்ல. அதாவது ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்வது தான் வாழ்க்கை, இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், இப்படி வந்தாலும் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கணும், அப்படி நடந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கணும். இதில் வந்து மெஞ்ஞானமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான், ரெண்டுமே கலவை தான். இதையெல்லாம் மீறி மனிதனுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை வாழ்க்கை என்பது சீரும் சிறப்புமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் பேட்டி தரேன், ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இன்டர்வியூ, கேளுங்கண்ணா. இந்த கிரக அமைப்புகள், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நாடு, அது குறிப்பாக இப்போ தமிழ்நாடு, ஒரு ஒரு இந்தியா, ஒரு உலகம், இது எல்லாத்துக்குமே அது மாதிரியான அந்த இது தானே சார், சிம்டம்ஸ் தானே சார் நடக்கும். ஆமாம், உலக அளவில் எல்லாம் ஒரே தத்துவம் தான், ஒரே தத்துவம் தான். இப்போ நம்ம பூமிக்குன்னு ஒரு ராசி இருக்குது, இப்போ அது இங்கிலாந்து அப்படின்னு அது ஒரு, அது எப்படி சார் இப்போது அடிப்படையில் ஒரு கிரகத்தை கணிக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கட்டும், சித்தர்கள் அவங்களுடைய வாக்கு மூலமா அவங்க கணிச்சு எழுதி வச்ச விஷயங்கள் ஒன்று இருக்கட்டும், ஒரு அடிப்படையில் ஒரு ஜாதகம், ஒரு 12 கட்டம், இந்த 12 கட்டத்துக்குள்ள 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரக்குள்ள இந்த இந்த லக்கணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு மனிதனுக்கு பூர்த்திட முடியுது. ஒரு கட்டமைப்பு, ஒரு நிலப்பரப்புக்கு இது எங்கிருந்து தோற்றம் உருவாச்சு அப்படிங்கிறத வச்சு கணிச்சிட முடியுமா, இல்லை எதை வச்சு, ஏன்னா இங்கன்னா மனிதனுக்கு பிறந்த ஜாதகம், பிறந்த தேதி வச்சு கணிச்சிட முடியும். பட் ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது அது இயற்கையா உருவானது, நில நீர்பரப்புல இருந்து நிலப்பரப்புக்கு மாறினது, இடமாற்றம் செஞ்சது, இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்தது, இது எப்படி சார் ஒரு கட்டத்துல வடிவமைக்க முடியும்? இல்லை, ஜாதகம் குறிக்கிறதே வந்து சூரியனோட உதயத்தை வச்சுட்டாங்க. ஒரு ஜாதகம் எப்படி குறிக்கிறாங்க? ஆமா, சூரிய உதயம் தான் ஜாதகம். சென்னையில சூரிய உதயம் வேற, கொஞ்சம் தள்ளி ஹைதராபாத் போனீங்கன்னா டைம் வேற, டெல்லி போனீங்கன்னா சுத்தம், இங்க சூரிய உதயம் போது அமெரிக்கால இருட்டா இருக்கும். ஆமா, அப்போ சூரிய உதயமா, அப்போ ஒவ்வொரு சூரிய உதயம் தான் ஒரு நாட்டுடைய ஜாதகமே, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ வந்து ஒரு நிலப்பரப்புக்கு வந்து சூரியன் எப்படி உழுகுதோ அது காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஜாதகனுடைய அமைப்பு, அந்த கிரகங்களுடைய அமைப்பு அதனுடைய செயல்பாடை காமிக்கும், உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆக டெய்லி ஒரு நாட்டுக்கு அப்படிங்கும்போது டெய்லி சூரிய உதயமும் அதனோட கட்டத்துடைய வேலையை காமிக்கும். ஓகே சார். ஆமாம், இன்னைக்கு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மைனஸ் நடந்தா மைனஸ் தான், இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பிளஸ் நடந்தா பிளஸ் தான், அது ஒட்டுமொத்த மக்களுக்கு சேர்ந்தும் இருக்கலாம், உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா?
அந்த கேள்விதான் சார். ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை ஜாதகம் அவனுக்கு நல்ல கிரகமா இருந்து, ஒரு நாட்டு மக்களோட ஒரு நாட்டு தலைவனுடைய ஜாதகம் தப்பா இருக்கும்போது இது இந்த நல்ல ஜாதகத்தை பாதிக்கும் அப்படின்னா, இது இயற்கையோடைய மாற்றத்தை குறிக்குதா இல்ல அந்த நாட்டோட பாதிப்பை குறிக்குதா? மக்களுடைய மனநிலையில ஒண்ணு சேர்ந்துதான் அந்த தலைவனை உருவாக்குது. ஆமா, இப்ப ரேசஸ் மொத்தமா உளுந்துதான் ஒரு வழி பண்ணுது. ஓகேவா? அதான் என்ன சொன்ன விதி இப்படிதான் நடக்கும் என்பதை நீங்க மாத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நடந்தால் இதுக்கு இன்னொரு வழி கிடைக்கும்னு சொல்லி காமிக்கிறது விதி. இதையும் பாரு, இது இல்லாமல் நல்லதுன்னு ஒன்று பார்க்க போற அப்படிங்கிறது தான். ஸோ வந்து நாட்டுன்னு இப்போ நீங்கள் கேட்கப்படுறத பார்த்து இந்த எலெக்ஷன் மேட்டருக்கு அடுத்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்னன்னா எதிர்பாராத ரிசல்ட்ஸ் இந்த எலெக்ஷன் இருக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் ஒன்று நினைப்பீங்க. ஆமாம், அது வந்து ஐயோ இப்படி ஆகி போச்சு. அவரும் நினைப்பார், அவரும் அதையே சொல்லுவார். நான் ஒன்று நினைப்பேன், ஐயோ இப்படி நானும் அதையே சொல்லுவேன். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய கருத்துக்களுக்கும் ஒரு மைனஸ் கிடைக்கும். நீங்க நினைச்சது ஒன்னா இருக்கும் இந்த தேர்தல் இந்தியாவில். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாக நடக்கும். இப்ப இது யாருனாலையும் அறுதிட்டு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இந்தியா ஹோல் இந்தியாவுக்கு சொல்றேன். ஸோ இவங்க தான் அப்படின்னு நம்ம யாரையுமே கணிச்சிட முடியாது, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. அதுதான் சொல்றேன், குழப்பத்தில் கொண்டு வந்து ஒரு இது. இதன் பிறகு 2030 கிராஸ் ஆகுதுன்னு வைங்களேன், இந்த நிறைகுறைகளை கரெக்டாகும். 2030 வரும்பொழுது நிறைகுறைகளை கரெக்டாகும். ஸோ அப்போ அது வரைக்கும் இந்த குளறுபடிக்குதான், இந்த குளறுபடிக்கல அரசியல் நிச்சயமா அது உண்டு சார். இப்போ அடுத்து இந்த குளறுபடிகள்னு சொன்னதே எனக்கு அடுத்து ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இப்போ புதுசு புதுசாக நிறைய தலைவர்கள் அரசியல் பிரவேசம் எடுக்க வந்துகிட்டு இருக்காங்க. மூத்த தலைவர்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமலும் இருக்காங்க, ஆனால் அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அப்கமிங் ஜென்ரேஷன், இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஜென்ரேஷன், இதில் இந்த மாற்றங்கள் எப்படி நடக்கும்? இந்த அடுத்த கட்ட தேர்தலில் 2026 ஒரு நம்ம ஊர்ல தேர்தல் நடக்க போகுது. இதுக்கு இடையில இந்த அரசியல் மாற்றங்கள் கட்சிகளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான மாற்றத்தை சார் கொடுக்கும்? இல்லை 26 எலெக்ஷன் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து மாறுதல் வந்துடும், நிறைய மாறுதல்கள் சந்திப்போம். ரெண்டாவது வந்து 2026 பொறுத்த வரைக்கும் சின்ன கட்சிகளை காணாம போயிடும். சின்ன சின்ன கட்சிகள்னு சொல்றது என்ன, இந்த ஜாதிய கட்சிகள், அப்புறம் ஓட்டு வங்கி ரொம்ப குறைவா இருக்கிற கட்சிகள், அந்த மாதிரியான கட்சிகள், மதம் இனம் மொழி ஜாதி இது சம்பந்தப்பட்ட கட்சி பூரா காணாம போயிடும். இது எல்லாமே வாஷ் அவுட் நல்லது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. மனிதன் மனிதனாக இருந்து மனிதன் மனிதநேயத்தோட பழகி மனிதன் மனிதனாக மதித்து அந்த மனிதனுக்குள்ள ஒரு சிறந்த மனிதன் தேர்ந்தெடுப்பதுதான் தேர்தல். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதை விட்டு ஒரு மனுஷனுக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு வந்து ஓட்டு போடு, மதத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு போடு, இதுதான் ரொம்ப தப்பு. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். அது எப்போ வரும்னா 30 வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரெடி ஆகிடுவாங்க 2030. இப்போ 2026 வரும் சார், நம்ம அடுத்து 30 போயிடுவோம். 2026 சார், இப்போ புது தலைவர்கள் அவங்க எல்லாருமே எப்படி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதுக்குள்ள கட்சிக்குள்ள இறங்குறது நல்லதா, இல்லை அவங்க பாட்டு கட்சி பணிகளை தொடங்க? அவங்களுடைய ஜாதகம், அவங்களுடைய தசா புத்திகள், கோச்சாரப்படி எப்படி இருக்கோ அது அப்படி தான் நடக்கும். ஆனால் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய மாறுதல் உண்டு, பெரிய மாறுதல் உண்டு. ரெண்டாவது நான் முதலே சொல்லிடுறேன், 2024 வந்து உலக அளவில் நிறைய விவிஐபிகளை இழக்க வேண்டி வரும். இப்போ நான் முந்தா நாள் படிக்கும்போது ரொம்ப ஷாக் ஆனது, ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் அவர் போய் இப்படி இறப்பார்னு யாருக்காவது தெரியுமா? எதிர்பாராத சம்பவம். அப்போ இது அவர் எவ்வளோ பெரிய விவிஐபி, ஐ மீன் வேர்ல்டு லெவலில். ஸோ இந்த இழப்புகள் இல்லை, நீங்கள் சொன்ன விஷயம் சார், வெப்சீரிஸில் தலைமை செயலகமும் ஒன்று வருது, அதே சம்பவம் இதே சம்பவத்தை அப்படியே படம் சுட்டி காட்டுது. அப்புறம் இன்னொன்று, நியூமராலஜி வந்து டிஎம்டி இது மூணுமே, இந்த மூணு இதில் ஆரம்பிக்கும். டிஎம்டினா சார்? டியில் ஆரம்பிக்குது. அப்போ டி அப்படின்னா என்ன சொல்றது, டார்லிங், டி தானே? ஆமாம்,
எம்னா மோகன், அந்த மாதிரி இந்த எழுத்துல ஆரம்பிக்குது பாருங்க. ஆமாம், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ளஸ் வரும். டிஎம்டி டீல ஆரம்பிக்கிற எந்த தொழில பேர் இருந்தாலும் சரி, பேரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிஎம்டி இது வந்து பெரிய ஒரு அவங்க அந்த இதுல எழுத்துல ஆரம்பிச்சவங்களுடைய இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சரி. அது எப்படி சார் கணிக்கிறாங்க? இப்போ ஒரு நியூமராலஜி, ஓகே, இந்த நியூமராலஜி அப்படிங்கிற சத்தத்தை வச்சு கொடுக்குறாங்களா? இல்ல, இது வந்து ராகு கேது பேச்சு வச்சு சொல்றேன். ராகு கேது நம்பர். ஓ, ஏன்னா சில நிறைய பேர் எல்லாம் பேரை மாத்தக்க சொல்றாங்க. இந்த பேர் வச்சு பேர் மாத்துறது நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அந்த நியூமராலஜி படி அந்த பேர்கள் எல்லாம் கரெக்டு தான். இப்ப சாதாரணமா ஒரு பேர் வைக்கிறாங்க, அவங்க ஆங்கிலத்தில் கூட்டுத்தொகை போட்டு பார்த்தீங்கன்னா 19 வந்தால் நல்லது, சூப்பர். நேம் வைக்கும்போதே 19 நம்பர் வருதுன்னு வைங்களேன், அது வந்து வெரி குட் நம்பர். டோட்டலாக சொல்லும் பொழுது 1 சூரியன்பது, 9 வந்து செவ்வாய். பட் அப்படியே இல்லை, 9 வந்து நவகிரகம் அடக்கம். இந்த நவகிரகம் எதில் அடக்கம்? சூரியன் சூரியன். அதனால வந்து 19 வந்து ரொம்ப சூப்பர் நம்பர். நம்ம நியூமராலஜியில் படி பேர் மாத்துறது வந்து தவறு கிடையாது, ஆனால் ரொம்ப கரெக்டாக கணிச்சு செய்யணும். அது பண்ண ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்லணும், நீங்கள் அதில் அந்த களத்தில் இறங்கினா தான் தெரியும். சும்மா வந்து கிரவுண்டில் போய் உட்காந்து கிரிக்கெட் ஆடணும் பார்த்து குத்தம் சொல்றது, கை தட்டுறது, நல்ல கிரிக்கெட்டு அங்கே விளையாடணும்னு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். புரிஞ்சுதுங்களா? அதனால வந்து ஜோதிடம், ஜாதகம் இதுலெல்லாம் வந்து நீங்கள் அது அதை படித்து தெரிஞ்சு அதுக்குள்ளே கொஞ்சம் இறங்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அப்போ தெரியும். ஒழிய சும்மா மேலோட்டமாக பார்த்தா உங்களுக்கு அது மைனஸாக தான் தெரியும். சரி சார், இந்த கேள்வி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். 2026 உதயநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணாமலை. ஓ, உதயநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணாமலை. இதில் யார் வருவாங்க நினைக்கிறீங்க? இதில் யார், இதில் யார் வருவாங்க நினைக்கிறீங்க? வாய்ப்புகள் இருக்குது இவங்களுடைய கிரக அமைப்புகள், உங்களுடைய பழக்க வழக்கம், நீங்கள் எல்லாரு கூடயும் பழகிருப்பீங்க. இந்த அமைப்புகள் யார் வருவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு? இல்லை, யார் வருவாங்க? ஆனால் பெரிய மாற்றம் வரும், பெரிய மாற்றம் வரும். அதான் சொல்லலை, நீங்கள் நினைக்கிறது நடக்காது, அவர் நினைக்கிறது நடக்காது, நான் அப்போ எது நடக்கும்? நடக்கிறது மட்டுமே நடக்கும். எந்த கருத்து இதில் சொல்லவே முடியாது, எந்த கருத்துமே சொல்ல முடியாது. இல்லை, ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் பாரம்பரியம் உள்ள ஒருத்தவங்க ஆரம்பிக்கும் போதும் அரசியல் இல்லை, விஜய் அவர்கள் வந்து ஒரு 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 கட்சி ஆரம்பித்து ஒரு பொது சேவை செய்யணும், நம்மளும் வந்து ஏதாவது நம்மளால முடிய ஒரு சோசியல் சர்வீஸ் இறங்கணுங்கிற மாதிரி களத்தில் இறங்கியிருக்கலாம். நான் தப்பு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் நினச்சாலும் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கலாம், அது வேற. பட் யாருமே வந்து யாரையும் வந்து வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம இந்தியாவை பொறுத்து ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தலைவர் ஆகலாம். ஆனால் என்னென்னா அதுக்குண்டான கடுமையான முயற்சிகள் தேவை, அவ்வளோதான். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஒரு அண்ணாதுரை அவர்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கலைத்துறையில் கொஞ்சம் பேர் எடுத்து, பேச்சுத்துறையிலெல்லாம் பேர் எடுத்து பப்ளிக்கில் வந்து நல்லா பேர் வாங்கினார். பப்ளிக்லேயே ரெக்கார்டான ரெக்கார்ட் பண்ணு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து தைரியமாக ஒரு கட்சி ஆரம்பிச்சான்னு நல்லா பார்க்கணும். எம்ஜிஆர் நடிக்கும் பொழுதே ஃபேன்ஸ் அதிகம். ஆமாம், ஒரு குரூப் இருந்தது. அது இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேருக்கு வந்து உதவி செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்கிற ஒரு வள்ளல் குணம் படைத்தவர்னு பொதுமக்கள் கிட்டே பேர் வாங்கினார். அதன் பிறகு கட்சி ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்து தொண்டர்கள் சேர்ந்தாங்க. இப்போ பாருங்கள், ரசிகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள், இந்த மூணு ஒன்றா சேர்ந்ததுனால தான் அவர் சிஎம் ஆனார். சிஎம் ஆனார், புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மூணு ஒன்றுபட்ட மூன்று ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தது, இந்த மூணு ஒன்றுபட்டது கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது. இந்த சினிமாக்குள்ளேயே வராமல் ஒரு கௌரவமோ ஒரு நல்ல மனிதன் இவர் மாதிரி சிம்பிளாக எவனும் இருக்க மாட்டான்னு பேர் எடுத்த காமராஜர் வந்தாரா இல்லையா? வந்தார். அதே மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் பக்தவச்சலம் வந்தாரா இல்லையா? வந்தார். அப்பா, ஏழையை விட ரொம்ப மோசமான ஒரு கக்கன் அவர்கள் வந்தாரா இல்லையா? வந்தார். அப்போ என்னன்னா, பொதுமக்கள் கிட்ட அதிகமாக பேர் வாங்குறவங்க தான் இந்த மாதிரி நாட்டை ஆள முடியும். ஸோ அந்த இடத்தை விஜய் அவர்கள் பிடிக்கிறது வந்து பிடிச்சிருவாரு. பட் டைம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன, உடனே இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கெல்லாம் வர முடியாது. ஆனால் பிடிச்சிருவாரு, ஆனால் பிடிச்சிருவாரு. இல்லை, சான்சஸ் இருக்கு, நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க. அவருடைய செயல்பாடு தானே. இப்போ உங்க மேல நம்பிக்கை வருதா? நீங்க நல்லது செஞ்சா நான் உங்களை நம்புவேன். ஓ, அதுதானே உண்மை. ஆமாம். ஸோ இவருடைய செயல்பாடு, அப்புறம் ரெண்டாவது அவருடைய ஸ்கிரிப்ட் பூரா பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியும்,
ஒரு மனுஷன் தான் இப்படி தான் இருக்கணும் மாதிரி கதைகள் தானே பண்ணுறாரு. எம்ஜிஆர் மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ வந்து அவருக்கு வந்து ஃபேன்ஸும் அதிகம், பப்ளிக்லேயும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் இருக்குது. தவறு நான் சொல்ல மாட்டேன், முயற்சி செய்தால் கண்டிப்பாக வரலாம். சரி ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல விஷயங்கள் பல துறைகள் சார்ந்து பேசினது. இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து நான் நீங்கள் கேட்ட கேள்விகள் பூரா எப்படின்னா என்னுடைய அனுபவங்களில் நான் பார்த்த விஷயங்களை தான் கேள்வி கேட்டீங்க. புதுசாக கேட்டிங்கன்னா ராக்கெட் எப்படி செய்யறதுன்னு கேட்டால் எனக்கு தெரியுமா? தெரியாது. அது ராக்கெட்டை விடுங்க, வீட்டில் ஏதோ ஒரு ஒரு கிச்சடி பண்ணணும்னா அதே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிந்ததை நான் சொன்னேன், அவ்வளோதான். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாம்பு பூத்த அனுபவங்க. போயிட்டு வரணுங்க. வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்.